ஓபிஎஸ் பொறுத்தவரை டிடி வேலை அடையாளம் காட்டப்பட்டது. டிடிங் இல்லைன்னா ஓபிஎஸ் கிடையாது. ஸ்கூல்ல யார் என்ன கட்சியில் தலையிட்டுருக்க, அவருக்கு என்ன கட்சிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, அது நேரத்தோட பிடிச்ச கதை இருக்கு. சிறப்பாக ஒன்றிணைந்தால்தான் ஒரு வலு அடிப்படையில ஒரு மாய கருத்து, ஒரு மாய கருத்தை வந்து இன்றைக்கு வந்து வேண்டும் என்று திட்டப்பட்டு, அதாவது டயலாக் டைரக்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்பவிட்டு அது திரைக்கதை வசனம் வந்து இன்னைக்கு வந்து எழுதப்பட்டு அந்த அடிப்படையில் இன்றைக்கு வந்து ஒரு மாயை தான் இன்னைக்கு உருவாக்கி இருக்காங்க. அதனால வந்து அது எல்லாம் வந்து உண்மை இல்லை. அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன இன்னைக்கு ஆர்எஸ் சசிகலா அவர் தொடர்பு கொடுத்ததுல இருந்து பண்றேன், திரு டிடிவி தொடர்பு பொதுமக்கள் எடுத்து பண்றேன், திரு ஓபிஎஸ் இன்னைக்கு தொடர்பு பொதுமக்கள் எடுத்து பண்றேன் சொல்லுவேன். ஓபிஎஸ் வந்து எப்படிப்பட்ட வந்து ஒரு ஒரு கட்சிக்கு விரோதமான அந்த செயல் கட்சி தொண்டர்கள் முழுமையா ஏற்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு துரோகம் செய்தவர். எனவே அப்படிப்பட்ட ஒரு துரோகம் செய்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ரத்தத்தை குறித்த அட்டைகள், அப்படிப்பட்ட அட்டைகள் வந்து இவர்கள் என்பது நிச்சயமாக தொண்டர்களுக்கு பொதுமக்களுக்கு தெரியும். அதனால வந்து இது அழகா வந்து ஸ்கிரீன் பிளே டயலாக் டைரக்ஷன் என்ற வகையில அழகா திரைக்கதை எழுதி வசனம் எழுதி டைரக்ஷன் பண்ற அளவுக்கு ஒரு திட்டமிட்டு வந்து அந்த ஒரு மாயை இன்னைக்கு ஏற்படுத்திருக்காங்க. அது வந்து மாயை தான் பேசுறாரு, துரோகத்தை பண்ணிருக்காரு, இது மாதிரி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காரு, பொதுச் செயலாளர் பதவியில இருந்து விலகணும் அப்படின்றலாம் இப்ப தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு அதிமுக பொதுச் செயலாளர் வச்சுட்டு இருக்காரு. இல்ல அதுதான் சொல்றது, ஓபிஎஸ்ங்க ஓபிஎஸ் எப்படிப்பட்டவர் அவரு சொல்லுங்க, அவருடைய ஆரம்ப கால நிலைமை என்ன, யாரால இந்த அரசியலுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர், அம்மாவால அறிமுகப்படுத்தப்பட்டவரா சொல்லுங்க, அம்மாவால அறிமுகப்படுத்தப்படல. இன்னைக்கு அந்த நீ பேச இருக்கட்டும், அதே போல நானா இருக்கட்டும், எல்லாம் வந்து அம்மா அடையாளம் கண்ட காட்டினது எல்லாமே அப்படிதான். இன்னைக்கு வந்து அதிமுக நிறைய பேர் இன்னைக்கு அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டது. ஓபிஎஸ் பொறுத்தவரை டிடிவியால் அடையாளம் காட்டப்பட்டது. டிடிவி இல்லைன்னா ஓபிஎஸ் கிடையாது. அன்னைக்கு டிடிவி வந்து அன்னைக்கு வந்து பெரியகுளம் எம்பி எலெக்ஷன்ல நிற்கும்போது தான் வந்து அன்னைக்கு வந்து இவருக்கு போய் பணி செஞ்சாரு. அதே பூச்சி என்ன சொன்னது, ஆரம்பத்தில் 89ஆம் ஆண்டு ஒரு தேர்தல் நடக்குது, நாங்க என்னன்னா இது ஒரு போடி சட்டமன்ற தொகுதி, போடி சட்டமன்ற தொகுதியில அன்னைக்கு திருமதி வெண்ணிலா வந்து ஜானகி அம்மாவுடைய அணியின் சார்ல வந்து வெண்ணிலாளர் நிர்மலா நிக்கிறாங்க. அது வெண்ணிலாளர் நிர்மலா நிக்கிறதுக்கு வந்து அன்னைக்கு வந்து ஒரு ஏஜென்டா இருந்தவரை அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திரு ஓபிஎஸ் தானே அன்னைக்கு அன்னைக்கு என்ன போய் அம்மாவுக்கு நேரடி தொடர்புதா, இல்ல அம்மா அரசியல் கொண்டு வந்தாங்கல்ல, டிடிவி நிற்கும் போது தான் தெரியும், அம்மாவும் தெரியாது, புரட்சி தலைவரும் தெரியாது அவருக்கு. அப்படி வந்து ஒரு அந்த குடும்பத்தால் வழங்குறது உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அவர் அந்த குடும்பத்துக்கு தான் விசுவாசமா இருக்கும். சரி, ஒரு ஒரு கட்சியில வந்து பாத்தீங்கன்னா அதன் பிறகு அம்மா வந்து பொறுப்பு கொடுக்குறாங்க. அதை பொறுப்பு வந்து இன்னைக்கு யாரால வளர்ந்த நம்ம, கட்சியால வளர்ந்த நம்ம, கட்சி தான் நமக்கு அந்த அடிப்படையில ஒரு கட்சி ஆபீஸை போய் அடிச்சு ஒடிக்கலாமா சொல்லுங்க. நாங்களாம் அது கோயில வளர்ந்த ஒரு இது புறத்தில் எம்ஜிஆர் மாளிகை, அதை போய் இடிச்சு அடிச்சு ஒடிச்சு கொள்ளாச்சு டாக்குமெண்ட் ஒடிச்சு கோர்ட்ல கேஸை போட்டு இன்னைக்கு வந்து பார்த்தா ஒரு குழப்பம் ஏற்படுத்தி அதன் ஒரு ஆதாயம் தேடுகிற வகை ஆதாயம் தேட முடியுமா என்ற அந்த வகையில தான் இன்னைக்கு வந்து அவருடைய செயல்பாடுகளுடைய ஒரு கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விசுவாசமும் எதுவுமே கிடையாது. அப்படி பண்றவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு தொண்டர்களால் வந்து எல்லாம் உணர்ந்து பொதுமக்கள் உணர்ந்தா அவர் வந்து ஒரு புறக்கணிக்கப்பட்ட வகையில அவருடைய குரல் எதுவும் எடுபட போகுது. அதுதான் போலீசார் சொல்லிட்டாரு, அது அவங்க கட்சியிலே இல்லையே, கட்சியில இல்லாத ஒருத்தர் எப்படி ஒருங்கிணைக்க முடியும் சசிகலாவும் பொதுகுலிட்ட முடிவு, டிடிவி பொதுகுலிட்ட முடிவு, திரு ஓபிஎஸ் பொதுகுலிட்ட முடிவு, மூணு பேர் தானே அது, வேற யாரு விலகி போயிருக்க சொல்லுங்க. எல்லாமே பார்த்தா தஞ்சாவூர்லயே எல்லாருமே வந்து இன்னைக்கு பூஜா தலைமை ஏற்றி இன்னைக்கு வந்து கட்சியில சேர்ந்துட்டாங்களே, இன்னைக்கு
அது மாதிரி இருக்கிற சில பேர் ஒரு 2% 1% கூட அவங்க வந்து சேர்ற ஒரு நிலைமைதான் இருக்கக்கூடிய. ஏன்னா அப்படி இருக்கிற நிலைமையில ஒரு ஒரு முழு பூசணிக்காய் சோத்துற மாதிரி இருக்கிறத என்ன 90% இணைச்சிட்டாங்க சொல்லுங்க, என்ன இணைச்சிட்டாங்க சொல்லுங்க, ஒரு டிடிவியோ ஓபிஎஸ்ஓ மூணு பேரும் இணைச்சிருக்காங்க, அதுல 90% இணைஞ்சாங்க. தொண்டர்கள் வந்து எல்லாம் வந்து புதுச்சாரோட தலைமையை வச்சு அதிமுக இன்னைக்கு சொல்லுங்க அங்க எங்க இருப்பாங்க, அங்க அங்க ஒரு சிலர் இருப்பாங்க புரியுதுங்களா, அது ஒரு சிலருக்கு வந்து ஒரு கோடிக்கணக்கான தொண்டர்கள் நீங்க ஒப்பிட கூடாது. அவருக்கு எங்க கட்சிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, அது நேத்தோட புரிஞ்ச கதை, அது அதாவது நேத்தோட புரிஞ்ச கதை அலையன்ஸ் புரிஞ்சிச்சு, அந்த அலையன்ஸ் இருக்க கட்டத்துல கூட சரி எங்க கட்சி வரல நாங்க மூக்க நிலைக்கு எதுலாம் பேசல, அப்படி ஒரு நிலைமை வந்து எங்க கட்சியில வந்து ஒரு தனித்தன்மை இருந்துச்சு. ஆனா இதெல்லாம் ஏசியமான கருத்துக்கள், இந்த கட்சியை பலவீனப்படுத்துற அடிப்படையில இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திட்டமிட்டு பரப்புற ஒரு செய்திதான். Taste the daily.